கணக்கு, கணக்குகள் புரியாமல் கனவுக்குள் வழக்கு, இவனுக்கு என்று எழுதிய கணக்கு, கணக்குகள் புரியாமல் கனவுக்குள் வழக்கு, உறவின் மாறாட்டம் உரிமை போராட்டம் இரண்டும் தீர்வதப்போ, இரண்டும் எங்கடி போன? எதுக்கடி வந்த? அப்பா, நரேன் என்ன கடத்திட்டு போயிட்ட? அப்பா, ஜீவா தம்பி, நீங்க சாமியா? சரியான நேரத்துல நீ போய் என் பொண்ணு உசுரை காப்பாத்திருக்கியா? என் பொண்ணு உசுரை மட்டும் இல்லையா, என் குடும்ப மானத்தையும் காப்பாத்திருக்க. நீ செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேயா. இதுக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருப்பேயா. நன்றியா. சரிதானே, நடந்த கல்யாணத்தை மாத்த முடியுமா? அவர் சொன்ன மாதிரி எல்லா சம்பிரதாயத்தையும் முடிச்சிருவோம். அச்சத போட்டு வாழ்த்துற கல்யாணம் முறையா இருக்கணுமா இல்லையா? மாப்பிளையும் பொண்ணு தீர்க்காயசா இருக்கணும், ஆக வேண்டியத பாரியா. பாண்டி சொல்லு. பார்வதி கூட்டிட்டு போமா, போங்க. சரி போங்கப்பா. Thank you.
அம்மாடி அழக்கூடாதரா, இப்பதான் இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். நீ தைரியமான பொண்ணுடா, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா. நீ தைரியமா இருக்கணும். நான் எட்டடா சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணம் வேணாமா. இதுல இருந்து எப்படியாவது என் வெளியே கொண்டு வந்துருக்கமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. என்ன பேச்சுட்டு பேசுற, நல்ல நேரம் பார்த்து அக்னி சாட்சியா கட்ட தாளிடுது. நீ நினைச்ச படி மாத்திக்கிறதுக்கு இது என்ன பாசி மாலை நினைச்சியா? குடிக்கலன்னா எனக்கு பேரு பாசி மாலைதாம்மா. என்னம்மா நீ? அம்மா எனக்கு பார்த்தி மாமா வேண்டாம், அவரோட என்னால வாழ முடியாதுமா. ஐயோ புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ்மா. பிரியாவை அவர் கட்டி வச்சிரு, இந்த தாலியை கட்டிடு. அரஞ்சரா பாரு. தாலி என்ன விளையாட்டு பொருள் நினைச்சியா? ஊர் சாட்சியா உறவு சாட்சியா கட்டி இருக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. புடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கிடைச்சதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பாட்டி விருப்பம் இல்லாமல என்னால வாழ முடியாது பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. அப்புறம் எதுக்கடி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? அப்பவே முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ எப்படி பாட்டி சொல்ல முடியும்? அப்ப என் கால விழுந்து கதறினாரு, அவர்கிட்ட என்னால முடியாதுன்னு சொல்ல முடியுமா பாட்டி? அப்ப நீ சம்மதிச்ச இல்ல, சம்மதிச்ச இல்ல. நீ சம்மதிச்சதுனாலதான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. இனிமே மாத்த முடியாது, புரியுதா? இல்ல அதான் வந்துட்டால முடிஞ்சு போச்சு, வாய திறக்க கூடாது. சாமி சாட்சியா தாலி கட்டி இருக்கா, வேணாம் இல்ல வேணாம். இத பாரு, மாப்பிள்ள முன்னாடி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசக்கூடாது. ஒரு ஆம்பள தொட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணாலும் இந்த உலகம் ஏத்துக்கும். ஆனா ஒருத்தன் தாலி கட்டிட்டா அதுக்கப்புறம் அந்த தாலி தாண்டி உனக்கு எல்லாம். ஏ அந்த ஆம்பளைய அதுக்கு கட்டுப்பட்டு வந்தா, அத மட்டும் மாத்தணும்னு நினைச்சேன். உங்க அப்பா மட்டும் இல்ல, நானும் சேர்ந்து தூக்கல தூக்கிடுவேன். தெரிஞ்சுக்கோ.
எப்படி ஆள் அழுக்க அழுதுகிட்டே இருந்தா எப்படிடா? இதெல்லாம் நாம என்ன திட்டம் போட்டா நடந்திருக்கு? எதிர்பாராம நடந்த விஷயம்டா. அடுத்தது என்னன்னு யோசிக்கிறத விட்டு என்னடா? என்ன விடுற? எந்த தப்புமே பண்ணாம இப்படி இடிஞ்சு போயிருக்காள்லடா. இவளுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? இவளை நான் எப்படி தேத்துவேன்? மாப்ள அழாதையா, பிள்ளையோட கல்யாணம் நின்று போச்சுன்னா மனசு எம்புட்டு வேதனைப்படும்னு எனக்கு தெரியுமையா? ஆனா புள்ள முன்னாடி நீயே இடிஞ்சு போய் நின்னா அந்த புள்ள யாரையா தேத்துறது? மனசை தேத்திக்கிட்டு நில்லு மாப்ள. அப்பா அடுத்த ஆக வேண்டியத பாருங்க. என்னத்தை பாக்குறது? இந்த புள்ள கழுத்துல ஏற வேண்டிய தாலி இளையவ கழுத்துல ஏறி இருக்கு. இவளுக்கு நாம என்ன பதில் சொல்றது? மனமேட வரைக்கும் வந்த பிறகு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா ஊரு என்ன பேசணும் உங்களுக்கு தெரியாது? இன்னைக்கு வேணா அம்புட்டு பேரும் அமைதியா போயிருவாங்க, ஆனா நாளைக்கு முதுகுக்கு பின்னாடி என்னென்ன பேசுவாங்க? ராசி இல்லாதவ அது இதுன்னு வேதனைப்படுத்த மாட்டாங்க. அதுக்குத்தான் நாங்க ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கோம். என்ன முடிவு? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் பொம்பளை புள்ள வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். தாலி கட்டு வரைக்கும் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிக்கிறது அவமானம் தான். கல்யாணம் மேடை வரைக்கும் வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைக்கு இதே முகூர்த்தத்துல தாலி ஏறியே ஆகணும். இதுதான் நாங்க எடுத்திருக்கிற முடிவு. நீங்க என்ன சொல்றீங்க மாமா? என்ன மாமா என்ன பேசுறீங்க? நானே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன். இந்த நேரத்துல மாப்பிள்ள எங்க போய் தேடுவேன்? நடக்க வேண்டிய காரியத்தை பேசுங்க. என்ன மாப்பிள்ள இம்புட்டு சொந்த பந்தம் இருக்கீங்களா? மாப்பிள்ளைக்கா பஞ்சம்? இதே மேடையில கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே? மாப்பிள துரை, உனக்கும் உன் மகளுக்கும் சம்மதம்னா இதே மேடையில என் மகனை தாலி கட்ட சொல்றேன். என்ன நான் இங்கதான் இருக்கேன்? என்ன நீ பாட்டுக்கு தாலியை கட்டுவேன்னு வாக்கு கொடுத்துட்டு இருக்க? ஏன் என்கிட்ட எல்லாம் சம்மந்தம் கேட்க மாட்டேன்? நீ கழுத்த நீட்டே அப்படியே கழுத்த நீட்டி வாக்குப்பட்டு போறதுக்கு மாமங்கால எம்புட்டு தடவை விழுந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டிருப்பேன். அந்த மனுஷ கட்டி வச்சாரா? பட்டினத்தான் வேணும்னு அந்த பார்த்திபருக்கு தானே கட்டி வைக்கணும் இருந்தாரு. இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது உனக்கு கஷ்டம். ஓ அதுக்காக இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு? சரி அப்ப இவளை கட்டிக்கிட்டேனே வெய்ய. இவளை கட்டிக்கிட்டு நாளைக்கு தெருவுல ஜோடிய போனேன்னு வெய்ய. என் கூட்டுக்காரனெல்லாம் என்னைய பார்த்து கைய தட்டி சிரிக்க மாட்டேன். ஏய் எதுக்குடா சிரிக்க போறானுங்க? கல்யாணம் நடந்து போச்சு, தாலிதான் கட்டலல்ல. தாலி கட்டல? எப்பே யோசியா இல்லையா? தாலிய மட்டும்தான் கட்டல. ஆனா இவங்களுக்குள்ள என்னென்ன கூத்து நடந்திருக்குன்னு எவனுக்கு தெரிய? டேய் 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 யாரு பேசுறா?
எப்படி எப்படி இப்படிப்பட்ட புள்ளைய ஏன் தலையில கட்டி வைக்க பாப்பீங்க? இது எந்த ஒரு நியாயம்? என் மூஞ்சில என்ன இழிச்ச பையன் எழுதி விட்டிருக்கு, என்ன எழுதி விட்டிருக்கா? ஒண்ணு செய்வோம், இந்த மண்டபத்துல எவனாச்சும் ரெண்டு காதுல பூ வச்சுக்கிட்டு இழிச்ச வாய் கணக்கா உக்காந்துட்டு இருப்பான், அவனுக்கு போய் கட்டி வைங்க, சந்தோஷமா கட்டிப்பான். பாண்டியம் அனுப்பிடு. யாராணி, உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என் பொண்ணு பக்கத்துல நீங்க யோகித இருக்கடா. இல்ல சாமி, அவன் அடிச்சு வரத்து இல்ல, நான் அவனை கொன்னே போட்டுருவேன். போறங்கிறது நீ போ. என்ன பாண்டி மாப்ள, என்னையா பேசுறான் அவன்? மாப்ள, என்ன மன்னிச்சிருயா? இதோ ஆதங்கம், இவன் ஆசைப்பட்டான் கிட்ட கேட்ட மாதிரி என்ன சொல்லணுமையா? என்ன மன்னிச்சிருயா? பாத்தியார்னு சொல்லும் பாத்தியா, யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுறாங்கன்னு பாத்தியா? சொந்தக்கார பையன், அவன் என் கண்ணு முன்னாலே இப்படிலாம் பேசிட்டு போறான். இந்த ஊர் உலகத்தில் இருக்கவங்க என்னை எப்படிலாம் பேசுவாங்க? நான் இதெல்லாம் தாங்கிட்டு எப்படி இந்த உலகத்துல உயிரோடு இருப்பேன்? இது எப்படி நான் உயிரோடு இருப்பேன்? இதே மேடையில இதே முகூர்த்தத்துல பிரியாவோட கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானடா? இன்னைக்கு இதே மேடையில இதே முகூர்த்தத்துல ஜீவாவுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்கும்.